அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. நல்லா சிம்பிளாக முதல்ல வணங்கிக்கிறேன். இது அமரர் கல்கி அவருக்கு தான் முதல் நன்றி. இது படித்த ஒவ்வொரு வாசகர்களும் ஒவ்வொரு கனவு இருக்குது இதை பற்றி. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரால் எழுத முடியும். அதை வந்து படமாக செய்யணுங்கிறது வந்து ஒரு பேராசை. நான் அந்த பேராசை பட்டுட்டேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து ஆமோதிச்சு இதுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சுபாஷ்கரன் சார், தேங்க்யூ சார். சுபாஷ்கரன் சார், நான் வந்து இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன், ரெண்டு நிமிஷத்தில் சரின்னு சொல்லிட்டாரு. ஸோ இல்லாட்டி இது நடந்திருக்காது. தேங்க்யூ சார். எல்லாம் கூட இருந்த நடிகர்கள் நடிகைகள் எல்லோரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து அவங்க எல்லாம் நிச்சயமாக இது பண்ணியிருக்க முடியாது. அதுவும் கரோனா காலத்தில் வந்து இவ்வளோ ட்ரபிளுக்கு நோட்டில் யாரும் ஜாஸ்தி வெயிட் போடாமல் கேர்ஃபுல்லாக இருந்ததுக்கு நன்றி. இந்த பாத்திரமாக மாறினதுக்கு ரொம்ப நன்றி. வந்து என் கூட வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், எவ்ரி பர்சன் இன்க்ளூடிங் கார்பெண்டர், மேக்கப் டீம், எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஷூட்டிங் முடித்து வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளவு பேர் இதுக்கு வேலை செய்கிறாங்கன்னு. இது வந்து எனக்கே பயம் வந்துடும் சில சமயம் அதை பார்க்கும்போது. இவ்வளோ பேரை சேர்த்து ஒவ்வொருத்தரையும் நம்ம நம்பி வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குன்னு தோணும். அது எப்படி பூர்த்தி செய்ய போகிறான்னு தெரியாது. அதனால் அடுத்த வேலைக்குள்ளே போயிட்டு அது மறந்துடும். ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப வெரி பிக், வெரி 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 பிக் தேங்க்யூ. அவங்க வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க, பின்னாடி தான் வேலை செய்கிறாங்க. பட் தேர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ட்ரெமெண்டஸ் டு த ஃபிலிம். ஐ தேங்க் ஆல் ஆஃப் தெம்.